ஹலோ, வெல்கம், வணக்கம் அன்பா, வெல்கம் பேக் டு சேனல். இப்போ ரீசெண்டாக ஹிந்தியில் வந்திருக்கிற ஒரு டைரக்டர் ப்ரீமியர் மூவி தான் கண்ட்ரோல் என்கின்ற சிடிஆர்எல். இந்த படத்தில் நம்ம அனனி பாண்டே தான் லீடுலாக ப்ளே பண்ணியிருப்பாங்க. இந்த படம் இப்போ உங்களுக்கு தமிழ், தெலுங்கு, ஹிந்தின்னு மொத்தமாக 3 லாங்குவேஜ்லேயுமே அவைலபிளாக இருக்குது. தமிழ் டப்பிங் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. நம்ம கதையோட ஹீரோயின் ஒரு பையனோட ரிலேஷன்ஷிப்பில் இருக்காங்க. பட் அந்த பையன் வேற ஒரு பொண்ணோட அஃபேரில் இருக்காரு. இந்த விஷயம் நம்ம கதையோட ஹீரோயினுக்கு தெரிஞ்சு இதுக்கப்புறம் அவங்களோட பாய் ஃப்ரெண்டை பேக்கப் பண்ணிட்டு ஒரே பாய் ஃப்ரெண்ட் கிட்ட பேச ஆரம்பிக்கிறாங்க. இதுக்கப்புறம் நடக்கிற சம்பவங்கள் என்ன, அவங்களோட எக்ஸுக்கு என்ன ஆச்சு, ஸோ ஹீரோயினுக்கு தெரிய வந்த விஷயங்கள்லாம் என்னென்ன அப்படின்றதான் இந்த படத்தோட மிச்ச கதையே. இந்த படம் ஓவராலாக வந்து எல்லாருமே பார்த்து தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு படம். ஒரு இன்ஃபர்மேட்டிவான ஒரு மூவியாக தான் இந்த படத்தை எடுத்திருக்காங்க. ஏன்னா இனி வரக்கூடிய காலகட்டத்தில் இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய நடக்கும். ஏன்னா இப்போ மோஸ்ட்லி இருக்கிற எல்லாருமே பார்த்தீங்கன்னா பிரேக்கப்பில் தான் போய் முடியுது. அவங்க ரிலேஷன்ஷிப்லேருந்து அவங்களால மறுபடியும் மீண்டும் வெளியே வர முடியாத காரண பட்சத்தில் ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும் ஃபியூச்சரில். ஏன்னா இந்த ஏஐ டெக்னாலஜி இப்போ ரொம்பவே வேகமாக வளர்ந்துட்டுருக்கு, உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். அதை வச்சு என்னென்ன பண்ணலாம், என்னெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்ற விஷயங்களும் உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் ஃபியூச்சர்லையும் கண்டிப்பாக வரும். ஏன் இப்போவே வந்து ஆட்டோமேட்டிக்கான பாட்ஸை வச்சுட்டு நிறைய பேர் செல்ஃபிலாம் வேறு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நமக்கு நாமளே வந்து செல்ஃபில் ஆகிறது தப்பு இல்லை, ஆனால் வேறு ஒருத்தவங்க மூலமாக ஹீல் ஆகிறது தான் தப்பு. அது ஒரு நார்மலான ஒரு ஹியூமன் பீயிங்காக இருந்தால் கூட ஓகே தான். பட் அதை தாண்டி ஏஐ இருந்தால் இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்கும். அதாவது ஒரு மிஷின்கிட்ட பேசுனா இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கும் அப்படின்றத இந்த படத்தில் டீட்டெயிலாக சொல்லியிருக்காங்க. ஓவராலாக எல்லாருக்குமே ஒரு இன்ஃபர்மேட்டிவான ஒரு படமாக இந்த படம் கண்டிப்பாக இருக்கும். கண்டிப்பா இந்த படத்தை பாருங்க. தமிழ் டப்பிங் நல்லா இருக்கு, ட்ரை பண்ணி பார்த்துட்டு படம் எப்படினு சொல்லுங்க. இந்த படத்தை தமிழ் டப்பிங் விஷன் இப்போ உங்களுக்கு நெட்ஃபிக்ஸ்ல அவைலபிளா இருக்கு, ட்ரை பண்ணலாம், ட்ரை பண்ணி பாருங்க. சவுன்பா இது மாதிரி தமிழ் டப்பிங் மூவி அப்டேட்ஸ் நிறைய மூவி விஷயங்கள் தெரிஞ்சு அப்படின்னா மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் தேங்க்ஸ் வாட்சிங், நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்.